வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொளியில் சாரண சட்டத்தில் உள்ள இரண்டாவது பிரிவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சாரண சட்டத்தில் உள்ள இரண்டாவது பிரிவு என்னவென்று சொன்னால், எ ஸ்கவுட் இஸ் லாயல், சாரணன் மாறா பற்றுடையவன் என்பதுதான். பேடன் பவல் லாயல் என்பதற்கான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். அவருடைய பார்வையில் என்ன அப்படின்னு சொன்னா, லாயல்டி இஸ் அ ஃபீச்சர் இன் எ பாடிஸ் கேரக்டர் தட் இன்ஸ்பயர்ஸ் பவுண்ட்லெஸ் ஹோப். பேடன் பவல் என்ன சொல்ல வர்றார் என்று சொன்னால், லாயல்டி என்பது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது என்ன செய்துங்கிறாரு, தட் இன்ஸ்பயர் பவுண்ட்லெஸ் ஹோப், அதாவது அதிக நம்பிக்கையை அளிக்கிறது பிறருக்கும் நமக்கும். அப்ப ஹோப் அப்படிங்கிறதுக்கு காரணமா இருக்கிறது த லாயலா இருக்கிற ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது பேடன் பவல் அவர்களுடைய கருத்து. இப்போ ஜென்ரலாக லாயல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பிபி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை இல்லைங்களா. நாம் பிறர் மீது வைப்பதற்கான நம்பிக்கை, மற்றவர்கள் நம்ம மீது வைக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்புன்னு வச்சிங்களேன். ஆனால் வேறு மீனிங் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, லாயல் அப்படின்னா ரிலையபிளாக இருக்கிறது, ட்ரூ உண்மையாக இருக்கிறது, ஃபெய்த்ஃபுல் நேர்மையாக இருக்கிறது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, டிவோட்டட் டு சம்ஒன் ஆர் சம்திங், வேற ஒருத்தருங்களுக்காக தன்னையே டிவோட் பண்ணிடுறது, அர்ப்பணிச்சுடுறது, அல்லது ஒரு செயலுக்காக அந்த செயல் நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே அதுகளை ஈடுபடுத்திக் கொள்வது, முழுமையாக ஈடுபடுத்தி தன்னையே டிவோட் பண்ணிடுறது. இந்த டிவோட் பண்ணுற விஷயம் இருக்கு பாருங்க, இதுக்கும் பேர் லாயல் அப்படின்னு மீனிங் சொல்கிறாங்க. இப்போ மேலே சொன்ன இந்த விவரங்கள்லாம் உங்களிடத்தில் இருந்ததுன்னா, இப்போ ஹோப், ரிலையபிள், ட்ரூத்ஃபுல்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், டிவோட்டட் சம்திங் டு ஆர் சம்ஒன், இந்த குணங்கள் எல்லாம் ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் எவ்வாறு கருதப்படுகிறார், ஹீ ஆர் ஷீ இஸ் எ லாயல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஹவு டு பி எ லாயல் பர்சன், ஒரு லாயல் பர்சனாக எப்படி இருக்கிறது அப்படின்னா, அதுக்கு சில பாயிண்ட்ஸ் சொல்லணும், சில எடுத்துக்காட்டுகள், சில பாயிண்ட்ஸ் சொல்லலாம். இப்போ ஏன்னா நம்ம ஸ்கவுட்ஸ் கைட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறோம், லாயலாக இருக்கணும்னா புரியாது அவங்களுக்கு. இப்போ சில எடுத்துக்காட்டு சொல்லும்போது இது மாதிரி இருக்கணுங்கிறது அவங்க புரிந்துப்பாங்க. ஹவு டு பி எ லாயல் பர்சன் அப்படின்னா, அது முதல் பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, ரெக்கக்னைஸ் யுவர் ரிலேஷன்ஷிப், அதாவது உங்களுடைய யாரிடத்தில் அவர் நட்பாக இருக்கிறாரோ அவருடைய அந்த நட்பினை, உறவினை நினைச்சு பார்க்கணும், மறந்துடக்கூடாது. அதனால் எப்பொழுதும் அது நினைவில் இருக்கணும். அப்போ அவர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு அர்த்தம், அதுக்கு இம்பார்ட்டன், அந்த உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு அர்த்தம். உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு நல்லது நடக்கும் பொழுது கூட இருப்போம், அவருக்கு துன்பங்கள் நடக்கும் பொழுது அவருக்கும் ஆறுதலாக கூட இருப்போம், அவருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவருக்கு ஆதரவாக நாம் செயல்படுவோம், சப்போர்ட்டிவாக இருப்போம். அதனால் ரெக்கக்னைஸ் யுவர் ரிலேஷன்ஷிப், அந்த உறவை மறந்துடக்கூடாது கடைசி வரைக்கும், அந்த உறவு நினைவில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே அது ஒரு லாயலாக இருக்கிறதா பொருள். இப்போ ரெண்டாவது பாயிண்டாக சொல்லலாம்னு சொன்னால், அப்ரிஷியேட் யுவர் பார்ட்னர்ஸ் வேல்யூ அண்ட் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்ட்னர்னா, அந்த பார்ட்னர்னா பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கலாம், ஸ்கவுட்டுனா கூட இருக்கிற ஸ்கவுட்டாக இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன நினைக்கணும், லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறவரு அந்த பார்ட்னருடைய வேல்யூவை தெரிஞ்சவராக இருக்கணும், அவருடைய அருமை தெரியணும், அவருடைய நட்பு வேணும்னு நினைக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய ப்ரெசன்ஸு, நம்ம செயல்பாட்டில் எல்லாத்துலேயும் அவருடைய ப்ரெசன்ஸும் இருக்கணும்னு நினைக்கணும். ஒரு செயல் செய்கிறோம்னா கூட அவரும் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற நினைவு இருக்கணும். அப்போ தனித்தனியாக எட்டக்கட்டக்கு இருக்கும்பொழுது தான் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு செயல் செய்தாலும் யாருக்கு நம்ம லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்களையும் நாம் வைத்துக்கொள்வோம், அவருடைய உறவுகளை தொடர்ந்து நாம் பயன்படுத்தி கொள்வோம்
அப்படின்னு அது இந்த பாயிண்ட்டுக்கு மீனிங். அடுத்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஈஸிலி கிவ் அப் த ரிலேஷன்ஷிப். கிவ் அப்னா என்ன? உறவை முறிச்சுக்கிறது. இப்போ அது இது கருத்து வேறுபாடுகள் உறவு வரும்பொழுது அப்போ என்ன ஆகிடும், உனக்கு எனக்கு உறவு இல்லை, நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரியான வருத்தங்கள் வந்துடும். அதை செஞ்சிடக்கூடாது. அது செஞ்சால் என்ன ஆகிடும், இப்போ லாயலாக நம்ம இல்லைங்கிற பொருள் ஆகிடும். அதனால் டோன்ட் கிவ் அப் த ரிலேஷன்ஷிப் ஆர் யுவர் லவ்டு ஒன். உங்கள் பேரில் அன்பாக இருக்கிறவங்க, உங்கள் பேரில் மரியாதையாக இருக்கிறவங்க, இவங்களுடைய நட்பினை உறவினை விட்டுடக்கூடாது. இப்போ விடாமல் இருந்தால் தான் அந்த லாயலாக உங்களால் இருக்க முடியும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நெவர் பிரேக் யுவர் ப்ராமிஸ். ஒரு வாக்கு கொடுத்துருக்குறீங்க உங்கள் நண்பருக்கு, அல்லது உங்கள் ஆசிரியருக்கு, அல்லது உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு. இஃப் யூ கிவ் எ ப்ராமிஸ் டு தம், அந்த ப்ராமிஸாக என்ன பண்ணணும், கீப் அப் பண்ணணும். அப்போ அப்போ தான் நீங்கள் லாயலாக அவங்களுக்கு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் லாயலாக இருக்கிறீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அடுத்த கருத்து என்னென்னா, பி ஓப்பன் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கருத்து இருக்குன்னா வெளிப்படையாக மனம் திறந்து அவங்க பார்ட்னர்கிட்ட சொல்லணும். அவர்கிட்ட மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவரை பற்றி டெவலப் பண்ணிக்கக்கூடாது, தப்பான செய்திகளை போட்டு. அதனால் பி ஃப்ரீ, பி ஓப்பன். அவங்ககிட்ட அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் லாயலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தவறான கருத்துக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர்கள் வந்துடாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு வழிவகையாக அமையும். அடுத்தது லாயல்ட்டி டு ஸ்கவுட்ஸ். அப்படின்னா சாரணர்கள் சாரணிகளை பொறுத்தளவில் லாயலாக இருக்கிறது எப்படின்னா, முதல்ல அவங்க ட்ரூப்லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு ஸ்கவுட் ட்ரூப்பு, ஒரு கைட் கம்பெனி இருக்குதுன்னா உங்கள் ட்ரூப்பில் அல்லது கம்பெனிக்குன்னு உங்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நீங்கள் பெட்ரோல் லீடராக இருந்தாலும் சரி தான், இல்லை மெம்பராக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் உங்களுக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்கும். அந்த டியூட்டிஸை நீங்கள் ஒழுங்காக செஞ்சாலே லாயலாக இருக்கிற மாதிரி. அதனால் முதல்ல யூ மஸ்ட் லாயல் டு யுவர் ட்ரூப் ஆர் கம்பெனி. யூ மஸ்ட் லாயல் டு யுவர் பெட்ரோல் மெம்பர்ஸ். லீடராக இருந்தீங்கன்னா, நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா யூ மஸ்ட் லாயல் டு யுவர் பெட்ரோல் லீடர், ட்ரூப் லீடர். யூ மஸ்ட் லாயல் டு யுவர் ஸ்கவுட் மாஸ்டர், கைட் கேப்டன். அதனால் ட்ரூப்புக்கு ஒரு ஸ்கவுட்டாக இருக்கிற நாம லாயலாக இருந்துக்கணும். அதன் மீது பரிமாறா பற்றுடையவர்களாக இருக்கணும். எப்பொழுதும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். விதவுட் லாயல்டி நோ ட்ரூப் வில் சக்சீடு அப்படின்னு ஒரு சேயிங் சொல்கிறார். ட்ரூப்புக்குள்ளே லாயல்ட்டி இல்லைன்னா அந்த ட்ரூப்பு எதிலையும் வெற்றி பெறாது. அதனால் எல்லாருக்கும் அந்த லாயல்ட்டினஸ் இருக்கணும். எல்லாருக்கும், மெம்பராக இருந்தாலும் மற்ற லீடராக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த லாயலாக இருந்தால் தான் அந்த ட்ரூப்பு சக்ஸஸ்ஃபுல் ட்ரூப்பாக உருவாக முடியும். அந்த லாயலாக ட்ரூப்புக்கு இருக்கணுங்கிறதுனால தான் ஸ்கவுட் லாவிலே ஒரு பாயிண்ட்டாக எ ஸ்கவுட் இஸ் லாயல்ங்கிற அந்த வார்த்தையை சேர்க்க வேண்டி வந்தது. அதனால தான் அவர் சேர்த்துருக்கிறார், பேடன் பவல் அவர்கள். அப்புறம் ஸ்கவுட்டாக இருக்கிற நாம் யார் யாருக்கெல்லாம் லாயலாக இருக்கணும், பியர்ஸ். பியர்ஸ்னா கூட இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபேமிலி, அவங்கவுங்க குடும்பம், அப்பா அம்மா சில்ட்ரன், ஃபேமிலிக்கு லாயலாக இருக்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். நண்பர்களுக்கு நிச்சயமாக லாயல் வெளிப்படுத்தணும், லாயல்ட்டியை வெளிப்படுத்தணும். அப்புறம் குட் ஈவெண்ட்ஸ், நல்ல செயல்கள் செய்கிறதுக்கு லாயலாக இருக்கணும் நான். அதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடிய கண்ட்ரி, கண்ட்ரிக்கு லாயலாக இருக்கிறதுன்னு என்ன, நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் லாயலாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அது மாநிலமாக இருந்தாலும் சரி, தேசியமாக இருந்தாலும் சரி, கண்ட்ரிக்கும் நாம் வி மஸ்ட் லாயல் டு அவர் கண்ட்ரி. இந்த லாயல் என்கிற வேர்டுக்கு மீனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லுவாங்க மீனிங். டெனோட்டேஷன், கேனோட்டேஷன் அப்படின்னு ரெண்டு விதமான மீனிங் சொல்லுவாங்க. அது என்னது, டெனோட்டேஷனாக என்ன, லிட்ரலி மீனிங்னு அர்த்தம். அதாவது டிக்ஷனரியில் பொதுவாக ஜென்ரலாக லாயல்னா என்னப்பா அப்படின்னா, டிக்ஷனரியில் பொதுவாக எல்லோராலும் சொல்லப்படக்கூடிய விளக்கம் என்ன,
ஒன்றின் மீதோ ஒரு செயலின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ அதிகமாக நம்பிக்கை உடையவராக நன்றி உடையவராக அப்படி இருக்கிறது, பற்று உடையவராக அவருக்கு நல்லதுக்காக இருக்கிறது. இப்படி திஸ் இஸ் கால் லிட்ரல் மீனிங். இந்த லிட்ரல் மீனிங் பேர் டெனோட்டேஷன் பேர். இப்போ கெனோட்டேஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த லாயல்ங்கிற வேர்டுக்கு நம்ம லிட்ரலாக மீனிங் சொல்லலாம், லிட்ரலாக மீனிங் சொல்லலாம். ஆனால் அதேமாதிரி கெனோட்டேஷன் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, டெனோட்டேஷன் பதிலாக கெனோட்டேஷன் சொல்கிறோம்னா, சில எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஹீ இஸ் சச் எ டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் நாயை போன்றவர் அப்படின்னு ஒரு மீனிங் வரும். இது லிட்ரலாக மீனிங். இதுக்கு பேர் டெனோட்டேஷன் பேர். இப்போ கெனோட்டேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் எமோஷன்ஸ், கெனோட்டேஷனுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா எமோஷன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ், கல்ச்சுரல், இவைகளை பொறுத்து மீனிங் அமையிறது. அதுக்கு பேர் தான் கெனோட்டேஷன் பேர். இப்போ ஹீ இஸ் சச் எ டாக் அப்படின்னா என்ன எடுத்துக்கிறாங்க, அதுக்கு உள்ளார்ந்த பொருள் என்ன, அந்த டாகினுடைய அவங்க முதலாளிகிட்ட அவங்க ஓனர்கிட்ட மனிதர்கள்ட்ட அது காட்டக்கூடிய நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. ஹீ இஸ் சச் எ டாக் அப்படின்னு சொன்னான். அப்போ டெனோட்டேஷனாக எடுத்துக்கூடாது அதை. அப்போ மீனிங் எடுத்துக்கிறவரு என்னை திட்டான், நியாயமாக இருக்கிறான், நியாய போல இருக்கிறான், திட்டிட்டான்னு எடுத்துக்கூடாது. இதை போல தான் நம்ம லாயலுக்கு மீனிங் எடுத்துக்கணும். லிட்ரலாக மீனிங் டெனோட்டேஷனாக எடுத்திங்கன்னா முதல்ல சொன்னது, அதாவது ஒரு ஒன்று ஒரு நபரின் மீதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீதோ உண்மையாக லாயலாக இருக்கிறது. ஆனால் கெனோட்டேஷன் மீனிங் எடுத்திங்கன்னா ஒரு உதாரணம் பாருங்களேன். வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஏ பொலிட்டிஷியன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு அரசியல்வாதியிடமிருந்து என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இப்போ இது அப்படியே நேரடியாக கேள்விக்கு பொருள் சொல்லிடலாம். ஆனால் இது பாசிட்டிவாகவும் மீனிங் எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்குது, நெகட்டிவாகவும் மீனிங் எடுத்துக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த கேள்வி. இப்போ நடைமுறையில் உள்ள பார்த்திங்கன்னா அரசியல்வாதின்னு சொன்னாலே அவருடைய இர்ரெஸ்பான்சிபிள், அவருடைய பொறுப்பின்மை, அவர் செய்யக்கூடிய குற்றங்கள், இவைகளை மனசில் வச்சுக்கிட்டு வெறுக்கிறவராக இருப்பாங்க. இப்படி தப்பான மீனிங்காக எடுத்துக்கலாம். பொலிட்டிஷியன்ஸை எதிர்பார்க்குறது, அதை தவிர அவர்கிட்ட என்னப்பா எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நெகட்டிவ் மீனிங்கில் எடுத்துக்கலாம். ஆனால் பாசிட்டிவ் மீனிங்காக எடுத்துக்கிட்டேன் என்ன இடம், ஒரு நல்ல ஒரு தலைவர் வந்திருக்கிறாரு, பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு, ஊர் மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது செய்கிறாரு, பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் தான் கெனோட்டேஷன் பேருங்க. அதாவது ஒரு சொல்லுக்கு பொருள் காண்பது என்பது எதை வைத்து பொருள் காணணும், சோஷியல் நடவடிக்கை, சமுதாய அல்லது நேரடி அனுபவங்களினாலே எமோஷன்ஸால் ஏற்படக்கூடிய பொருள் கொள்ளக்கூடிய விதம் அது. இப்போ லாயலுக்கு எடுத்துங்க, நிறைய பொருள் கொள்ளணும். ஏன் அதுக்கு லாயலுக்கு சொல்ல வரோம்னா, பெரிய பெரிய கொள்ளைக்காரர்கள் கூட அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு லாயலாக இருக்கிறாங்க. சொல்கிற வேலையை செஞ்சுட்டு வந்துடுறாங்க, போய் திருடிட்டு வாடானா திருடிட்டு வந்துடுறாங்க, போய் கொலை பண்ணுறாங்கன்னா கொலை பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்க பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்க, ஐ எம் வெரி லாயல் டு மை பாஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி போகுது பாருங்க. அப்போ நம்ம ஸ்கவுட்ஸுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், லாயலாக இருக்கணுங்கிறது மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதாது, எப்படிப்பட்ட லாயல்ட்டியாக இருக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். இது மாதிரி தப்பான வழியில் லாயலாக இருக்கிறது பேர் பேடு லாயல்ட்டின்னு பேர். அதில் யூஸ் இல்லை, தப்பான வழிகாட்டுதல், அப்படிலாம் இருந்துடக்கூடாதுங்கிறதையும் நம்ம சொல்லணும் கூட. நம்ம வெறுமனே லாயலாக இருக்கணும் லாயலாக இருக்கணும் மட்டும் சொல்லிட்டு இருந்தோம்னா தப்பான ஒருவருக்கு நம்ம பிள்ளைகள் லாயலாக இருந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகிய நல்ல விஷயங்களுக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக, அவைகளுக்காக நாம் லாயலாக இருக்கணும், அதுதான் சரி என்பதையும் நாம் ஸ்கவுட்லா இந்த பாயிண்ட் சொல்லும்பொழுது தெளிவாக சொல்லிவிடுவோம். அதனால் இப்போ இந்த லாயல்ங்கிறதுல மேலோட்டமாக பார்த்தா மராப்பற்றுடையவன் அப்படின்னு நாட்டுக்கும் எல்லாருக்கும் லாயலாக இருக்கணும், நம்பிக்கை உடையவனாக இருக்கணும், உண்மையானவனாக இருக்கணும், விசுவாசம் உடையவனாக இருக்கணும், வேறு வார்த்தையில் தமிழ் சொல்லப்போனால் விசுவாசம் உடையவராக இருக்கும்னு சொல்லலாம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது இல்லாமல் கூடுதலாக இதுபோல் பேட் லாயல்ட்டியை பற்றியும் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லணும். இதுதான் ஸ்கவுட்டில் உள்ள ரெண்டாவது பாயிண்ட்டு. எ ஸ்கவுட் இஸ் லாயல், எ கைட் இஸ் லாயல் அப்படிங்கிறது. இது நீங்கள் இன்னும் நல்ல விதமாக பொருள் கொண்டு எப்படி ஸ்கவுட்ஸ் கைட்ஸுக்கிட்ட இந்த கருத்தை போய் நீங்கள் சென்று அடைய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஸ்டைல்லையும் அதை அவர்களுக்கு சொல்லி விளங்க வைக்கலாம். இதுக்கெல்லாம் உண்மையான பொருள் தெரியாமல் ஸ்கவுட்ஸ் கைட்ஸு இயங்கிக்கிட்டு இருக்காங்க, தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்கவுட்டர்ஸ் கைடர்ஸாக இருக்கக்கூடிய நாம தான்
அவங்களுக்கு இது மாதிரியான பாயிண்ட்ஸில் சரியான பொருளை சொல்லி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். என்ன நண்பர்களே, இன்றைய காணொலியில் லாயல் என்பது எஸ் கவுண்டி இஸ் லாயல் என்பதை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். மிகவும் பயனுள்ள வகையில் இது அமைந்திருக்கும் என நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சுவாரண்யத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.